இந்த வீடியோல சுயமரியாதை இயக்கம் growth of rationalism self respect moment இந்த டாபிக் रिलेटेडா நம்ம வந்து TNPSC क्वेश्चन டிஸ்கஷன் பார்க்க போறோம் மேக்ஸिमम இந்த டாபிக்ஸ் அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம வந்து கம்ப்ளீட் கிளாसेस எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस அண்ட் क्वेश्चन டிஸ்கஷன் TNPSC எடுத்து கொடுத்துட்டு வரோம் சோ இதுல வந்து இப்ப இந்த பார்ட் மட்டும் நம்ம பார்க்க போறோம் அதாவது self respect moment இதிலிருந்து TNPSCல இந்த 2019-21 இப்போ ரீசெண்டாக நிறைய எக்ஸாம்ஸ் தான் நடந்தது அதுலேருந்தும் நம்ம வந்து ஓவரால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க பார்க்க போகிறோம் ஸோ குரூப் ஒன் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் இந்த எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீசஸ் அதுலேருந்தும் பட் அதில் எதுவும் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வரலை இந்த டாப்பிக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ரிலேட்டடாக நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கேன் இருந்தாலும் சின்ன ஒரு இன்ட்ரோ இது வந்து 1925 பெரியாரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணார்னா காங்கிரஸில் வந்து ரிசர்வேஷன் கேட்டிருப்பாரு டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லாம் ஆனால் கிடைக்கப்படாது ஸோ அதனால் தனிப்பட்டு ஒரு மூமெண்ட்டை உருவாக்குவார் அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஸோ திராவிட பீப்புளை வந்து அப்லிஃப்ட் பண்ணவும் அண்ட் பிராமணர்களோட ஆதிக்கத்தை வெளிப்படுத்தவும் அதுக்காக தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதான் ஒரு குட்டி இன்ட்ரோ ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் இந்த டாபிக் ரிலேட்டடாக கம்ப்ளீட் கிளாஸஸ் பார்க்கணும்னா யூனிட் 8 கம்ப்ளீட் கிளாஸஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் அதில் போய் நீங்கள் பாருங்கள் இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2021 இந்த எக்ஸாமில் நடந்த கொஸ்டின் த கம்பைன்டு ப்ரோக்ராம் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்டர்ஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் கேம் டு பி கால்ட் அஸ் டேஷ் பிளான் சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதிகளின் கூட்டு திட்டத்திற்கு டேஷ் திட்டம் என்பர் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம எங்கேயுமே வந்து இது பண்ணியிருக்க மாட்டோம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொஞ்சம் பார்த்தே இருக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து நம்ம TNPSC கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கும் போது ஓ இப்படியும் கேட்குறாங்களான்ற ஐடியா தான் வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஈரோடு பிளான் தான் இதுக்கான ஆன்சர் ஈரோடு திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தார் அப்புறம் கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அதை தான் வந்து ஈரோடு திட்டம்னு சொல்கிறாங்க மேபி ஈரோட்டில் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இதெல்லாம் வந்து TNPSC வெளியிட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் 2020 அதுலேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் எ பர்சன் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வில் ஹாவ் த ஃபாலோயிங் ஆட்ரிபியூட்ஸ் சுயமரியாதை உடைய மனிதர் கீழ்கண்ட பண்புகளை பெற்றிருப்பார் என்னென்ன பார்ப்போம் வில் பி அ குட் டீம் லீடர் எம்பாக்சிங் வித் அதர் டீம் மெம்பர்ஸ் குழுவின் மற்ற உறுப்பினர்களின் உணர்வுகளை அறிந்து செயல்படும் சிறந்த குழு தலைவராக இருப்பார் கண்டிப்பாக வந்து இப்போ நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்னா மற்றவங்களுக்கு அது உண்டுன்றதை நம்ம வந்து கண்டிப்பாக உணர்வோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக தான் இருக்கும் வில் பி ப்ரான் டு ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ் ரேதர் தன் லுக்கிங் இன் டு ஒன்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ் தன்னுடைய தவறுகளை குறித்து ஆராயாமல் மற்றவர்களின் தவறுகளை காண்பதில் ஆர்வம் கொண்டிருப்பார் ஸோ கண்டிப்பாக வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்க தாங்கிட்ட ஒரு தப்பு இருந்தால் அதை வந்து ஒத்துப்பாங்க அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட இருக்கிற தவறை பார்க்கறதோட அவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் தான் பார்ப்பாங்க அதனால் இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறதுனால இது கிடையாது வில் பிலீவ் இன் த இன்எவிட்டபிலிட்டி ஆஃப் சோஷியல் ஹையரார்கி சமுதாய படிநிலைகள் தவிர்க்க இயலாதவை என நம்புவராக இருப்பார் ஸோ இதுவும் கிடையாது இங்கே படிநிலைகள் தான் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஈக்குவல் தான் என்ற கான்செப்ட் வந்து விரும்புவாங்க ஸோ இந்த ஆப்ஷனும் வராது வில் கண்டோன் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் மற்றவர்களின் தவறுகளை மன்னித்து அவர்கள் அவற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வழிவகுப்பார் ஸோ இது வந்து கரெக்டு வில் கண்டோன் அதர்ஸ் மிஸ்டேக் அண்ட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் இது வந்து கரெக்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ரிலேட்டடாக சில விஷயம் தான் ஃபேக்சுவலாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்டுவலாக கேட்டால் நம்மளால ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும் 1 and 4 தான் கரெக்டு நெக்ஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2020 எடுத்த கொஸ்டின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மூமெண்ட் அர்ஸ்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் டு கிவ் அப் தர் கேஸ்ட் சர்நேம்ஸ் கீழ்காலம் எந்த இயக்கம் அதன் உறுப்பினர்களை தங்களது சாதியின் பெயரை தங்கள் பெயருடன் இணைத்து அழைக்கும் வழக்கத்தை கைவிட வலியுறுத்தியது ஸோ
எந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க இதுலேயே வந்து இப்போ நாடார் சிட்டியார் இந்த மாதிரி தான் நிறைய நேம் தான் இருக்கும். அதுதான் இது இல்லாமல் ஜஸ்ட் அந்த நேம் மட்டும், அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு தான், சுயமரியாதை இயக்கம் தான் வந்து இந்த கேஸ்ட் சர் நேம்ஸ் அதெல்லாம் இல்லாமல் வெறும் அந்த பெயர் மட்டும் அழைக்கிற அந்த இதை வந்து கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு அகெயின் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2020. Which one of the following is not the journal that carried on the effective propaganda of a self-respect ideals? கீழ்காணும் நாளேடுகளில் சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பரப்புரை செய்யாத நாளேடு எது? ஸோ செய்யாத நாளேடு தான் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், பெரியாரோடது நான் கூட ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், KRPPV-னு, குடியரசு ரிவால்ட்டு புரட்சி பகுத்தறிவு விடுதலை. ஸோ இது எல்லாமே அவருடைய ஜேர்னல் தான். அதனால் குடியரசு கண்டிப்பாக உண்டு, ரிவால்ட்டு கண்டிப்பாக உண்டு, விடுதலை உண்டு. சுதேச மித்திரன், சுதேச மித்திரன் வந்து வஉசி ஐயர் அவருடையது, அதாவது த ஹிந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், அவர் தான் சுதேச மித்திரனும் 1891 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதனால் அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது வந்து பிராமின்ஸோட இது. ஸோ ஆனால் அதில் ஜென்ரலாக ஃப்ரீடம் பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுதேச மித்திரன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஐடியல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதது, அதுதான் கேட்குறாங்க. ஸோ சுதேச மித்திரன் தான் இதுக்கான ஆன்சர். பட் பண்ணும் கேட்டாங்கன்னா குடியரசு ரிவால்ட் விடுதலை இதெல்லாம் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் சிங்கல் பட்டு அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. இது வந்து ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் 2020 நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் நடந்திருக்கும். இதோட ஹெட்டாக வந்து ப்ரிசைட் பண்ணது WPA சவுந்தர பாண்டியன். WPA சவுந்தர பாண்டியன். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது பெரியார். இதில் வேறு யார் யார் தான் இருந்திருப்பாங்கன்னா குத்தூசி குருசுவாமி, மூவலூர் ராமமிர்தம் இவங்களாம். இதே மாதிரி செகண்ட் மாநாடு நடந்திருக்கும், இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு, அண்டு இதை தலைமை தாங்கினர் MR ஜெயக்கர், புனேவை சார்ந்தவர். ஆர்கனைஸ் பண்ணது பெரியார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து, இது வந்து குரூப் 1 2020 ஒன்றையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகுது, அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இது வந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் 2020 கேட்ட கொஸ்டின். வேர் வாஸ் த ஃபோர்த்து டிஸ்ட்ரிக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் 1943? ஸோ ஃபோர்த்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இதில் பார்த்தோம், செங்கல்பட்டு ஈரோடு. ஃபோர்த்தும் நடந்திருக்கு. ஃபோர்த் வந்து எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சேலமில் நடந்திருக்கு. சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு சேலமில் நடந்திருக்கு. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ரிலேட்டடாக ஒரு 6-7 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ரிமைனிங் டாபிக்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஓல்டு 2017-18 அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோ தான் வந்து நீங்கள் பிளேலிஸ்டில் போய் பார்த்தா இருக்கும், ரீசன்ட் 10 கொஸ்டின் அனாலிசிஸ். பட் இப்போ ரீசெண்டாக வந்து 2019-21 கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது அந்த டாபிக் தான், அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் எடுக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.